சவாரி வண்டினா சவாரி வண்டி எப்படி வேணாலும். இந்த உயரத்து தண்ணியை தள்ளிட்டு இந்த வண்டி போச்சு. தேசமுடன் மங்கை பாத்திமா இன்றெடுத்த தேசம் புகழும் அப்துல் காதிரே. நிறைய காதுகுத்து கல்யாணம் கல்யாணத்துக்கு கூட முதல் பத்திரிக்கை ஒன்று இங்கே தான் வச்சுட்டு போவாங்க. தண்ணி வந்து தேன் மாதிரி இருக்கும், அந்த அளவுக்கு சுனை தண்ணிம்பாங்க. ஒரு காலத்தில் தண்ணீர் பஞ்சம் வரும்போது எல்லா இடத்தையும் காங்கிரட்டாக கேட்டால் பேஞ்ச மழை தண்ணி பூமி கடையில் எப்படிங்க போவோம்? ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் சுரேவ் வ்ளாக்ஸ். இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேரிக்காடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இது வந்து நம்ம தமிழ்நாட்டுடைய சிவப்பு பாலைவனம்னு சொல்லிட்டு சொல்லலாம், ரெட் சாண்ட் லேண்ட். அங்கே மணல்கள் எல்லாமே சிவப்பு கலரில் தான் இருக்கும். இது ஒரு நல்ல ஒரு ஜாலியான ட்ரிப்பாக இருக்கும்னு நம்புகிறேன். நமக்கு முன்னாடியே கால் யூடியூபர்ஸ் எல்லாம் வந்து ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அதோட பிஹைண்ட் த சீன் காட்டுற பாருங்க. நினைக்கிறோமோ அதெல்லாம் செய்ய முடியும். இது சரக்கு வண்டினா சரக்கு வண்டி, சவாரி வண்டினா சவாரி வண்டி, எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், சொகுசு வண்டின்னு வச்சுக்கலாம். மூணு பக்கமும் காற்று வரும். இதுதான் நம்ம சாலி காக்காவுடைய வசந்தி. வசந்தியா சாந்தியாங்க? வசந்தி வசந்தி. இதுதான் நம்ம வந்து போக போகிறோம். இது என்ன, இதோட ஹிஸ்ட்ரி என்னங்கிறது அவர்கிட்ட ஷார்ட்டாக கேட்டுடலாம். ஆளுக்கு ஒவ்வொரு பேர் சொல்கிறாங்க, வசந்திங்கிறாங்க சாந்திங்கிறாங்க, போக சொல்ல பூந்தி தருவாங்களான்னு கூட எனக்கு தெரியல. இதோட ஹிஸ்ட்ரியை ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். இந்த வண்டியை வந்து நான் மூணாவது ஆளாக வாங்கியிருக்கிறேன். இது எனக்கு முன்னாடி வச்சுருந்தவர் வசந்திங்கிற பேரில் வச்சுருந்தார், அதனால் அதே பேர் அப்படி தொடருது. இல்லை, கண்ணாடி மாற்றினால அந்த பேர் இல்லை. பழைய கண்ணாடியில் வசந்திங்கிற பேர் இருக்கும், பேரை மாற்று மாற்றுன்னு எல்லோரும் சொன்னாங்க. அது நல்ல பேர் தானே, அதை எதுக்கு போட்டு மாற்றணும்னு நான் அப்படி விட்டுட்டேன். இந்த வண்டி மேலே எனக்கு ஆசை வந்து காரணம், எங்கள் ஊரில் எல்லாருமே வந்து பெரிய பெரிய வண்டிகள் வாங்கணும்னு நினப்பாங்க. எனக்கு இதில் ஆசை வந்து காரணம், 2002 எனக்கு திருமணமான புதுசில் ஒரு நலப்பணிக்காக கிராமங்களுக்கு போனோம். அப்போ முகூர்த்த நாளுங்கிறனால வேன் கிடைக்கல, இது ஒன்று தான் நின்றுச்சு. அப்போ இது சரி, வேறு வழியில் இதை பிடிப்போன்னு பிடிச்சோம். உட்கார்ந்த போகிறது உட்கார்ந்து அதில் பயணம் செய்யும்போது தான் தெரிஞ்சது, ஒரு அற்புதமான சுகம் தந்துச்சு. படகுல போகிற ஒரு அனுபவத்தை தந்துச்சு. எப்படியாச்சும் நம்மகிட்ட காசு இருந்துச்சுன்னா இதை வாங்கிடணும் அப்படின்னு நினச்சி இதை வாங்கினேன். ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினதுக்கு பிறகு எனக்கு சொந்தமாக பயன்பட்டது ஒரு பக்கம்னாலும் பொதுநலப் பணிகளுக்கு நல்லா பயன்படுது. இப்போ நடந்த அந்த கடந்த மழை வெள்ளம் காயல்பட்டினத்தில் அந்த பாடுபடுத்துச்சு. அந்த மழை வெள்ள நிவாரணத்தில் எல்லா வண்டியும் உட்காந்துருச்சு, பைக்கிலையும் போக முடியாது கார்லேயும் போக முடியாது. நிவாரணப் பொருள் அவ்வளோயும் அள்ளி வச்சுட்டு களப்பணியாளர்கள் எல்லாத்தையும் உள்ளே ஏற்றி வச்சுட்டு ஒரு 15 பேர் 13 பேர் உள்ளே உட்காந்துட்டு இருந்தாங்க. சாக்கு சாக்காக சாமான்கள் இருந்துச்சு, அவ்வளோத்தையும் ஏற்றிட்டு இந்த உயரத்து தண்ணி, நான் மிகைப்படுத்தி சொல்லலை, இந்த உயரத்து தண்ணியை தள்ளிட்டு இந்த வண்டி போச்சு. ஆக இது வந்து ஒரு பெரிய உதவியான வண்டி. அந்த வண்டியை நான் வச்சிருக்கிறதுல எனக்கு சந்தோஷம். மாஷாலா, அல்ஹம்துலில்லாஹ். அதாவது வெள்ளத்தை பொறுத்த வரைக்கும் இதுக்கு எல்லா வண்டியும் மூழ்கிற சமயத்தில் உங்கள் வண்டி போயிருக்குது. ஆமாம், அதுதான் ரொம்ப முக்கியமான போயிருக்குங்கிற மட்டும் இல்லை, இன்றைக்கு வரைக்கும் அதில் சேதம் இல்லை. இவ்வளோ தண்ணியில் முங்கினதுக்கப்புறமும் இதில் சின்ன ஒரு வேலை கூட வைக்க இல்லை. இசேசி பிரதர்ஸ் கருப்பு சட்டை சுபாங்காக்கா எல்லாரும் வண்டியில் ஏறியாச்சு. சுபாங்கா தலைமையில் ஒரு 15 பேர் கொண்ட குழு டைரெக்டாக போயிட்டுருக்குறோம். என்னப்பா ரத்னாபுரி சைடு போயிட்டு இருக்கு சொல்லி பாதியில் இறங்கியாச்சு. காரணம் வேற ஒண்ணுமே கிடையாது, நம்ம அசம் வந்து இருக்கிறான்ல போட்டோகிராஃபர், அங்கே பாருங்க, குக்கை பார்த்தா குருவியை பார்த்துன்னு சொல்லிட்டு பாதியில் இறங்கி கேமரா தூக்கிட்டு இறங்கிட்டான். இங்கே ஒரு பக்கம் சுபாங்க அக்கா, அவர் ஒரு பக்கம் கேமரா தூக்கிட்டு இறங்கிட்டாரு. 6.5 7 7 8000 நினைக்கிறேன். பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டாப் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லணும்னா இவன் போட்டோ எடுக்கிறவண்டி நிப்பாட்டணும். செகண்டு பார்த்தீங்கன்னா டீ குடிக்கிறவண்டி நிப்பாடிக்கிறான். ஆளுக்கு ஒரு டீ அடிச்சிருக்கிறான். அசண்ட பாப்பா, எப்பா யாருக்கு டீ யாருக்கு டீ கெடுத்துக்கிறாங்க. குடிச்சிட்டாங்க அல்ஹம்துலில்லாஹ். வறண்ட பூமியான வடநாட்டில் சுற்றிட்டு இந்த மாதிரி பசுமையை பார்க்க சொல்ல தான் மனசுக்கு நல்லா நிம்மதியாக இருக்கு. எங்கள் நபி திரு பேரரே யாருமே தீர்ச்சி எம்மை ஆண்டு.
தேசமுடன் மங்கை பாத்திமா இன்றெடுத்த தேசம் புகழும் அதுல் காதிரே. நேசமுடன் மங்கை பாத்திமா இன்றெடுத்த தேசம் புகழும் அதுல் காதிரே. தேரிக்காடுக்கு போறதுக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. இது சுனைக்கு போற வழி அரிஞ்சனை காத்த ஐயனார் கோவில் ரோட்டு. இது வரைக்கும் தான் ஓவர்மன். சரி, இது தாண்டி இன்னும் ஒரு 40-50 meters போயிட்டு வலது பக்கம் திரும்பினா தேரிக்காடு ஆரம்பிச்சிடும். இதுதாங்க அருஞ்சுனை காத்த ஐயனார் கோவில். சுனைக்கு வந்தாச்சு, இதுதான் அந்த கோவிலோட என்ட்ரன்ஸ். நான் இங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா வரேன். சுனைக்கு வந்தாச்சு நாங்க. முழுக்க வந்து குலதெய்வங்கள் சிலைகள் என்ன கோயில் ஸோ நம்ம இப்போ ஃபைனல் நம்ம தேரிக்காடுக்கு பக்கத்தில் வந்தாச்சு. இப்போ நம்ம இருக்கிறது எங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுனையில் இருக்கிறோம். இதை பற்றி ஒரு ஷார்ட்டாக சுபமாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், கேட்டுடலாம். இந்த ஏரியா பேர் வந்து சுனை அப்படிம்பாங்க, அதாவது வீரமாணிக்கபுரம் அப்படிங்கிற ஊர் பேர். இதை வந்து சுனைன்னு தான் சொல்லுவாங்க. சின்ன வயசில் நாங்களாம் ரொம்ப நேரம் இங்கே வந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் தங்கி இங்கேயே சாப்பாடுலாம் ஆக்கி சாப்பிட்டு போவோம். பக்கத்துலேயே ஒரு பெரிய ஒரு ஏரி மாதிரி ஒரு பெரிய ஒரு பாயிண்ட் இருக்குது. இது வந்து சொல்லப்போனால் நாடார்களுக்கு அவங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு குலதெய்வம் மாதிரி. நிறைய காது குத்து கல்யாணம் கல்யாணத்தை கூட முதல் பத்திரிக்கை ஒன்று இங்கே தான் வச்சுட்டு போவாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இடம். இதுக்கு மேலே போனீங்கன்னா இது தேரிக்காடு தான். இது செவந்த மண்ணாக தான் இருக்கும். இதுக்கு நம்ம முன்னால் ஒரு ஜஸ்ட் ஒரு 40 meters முன்னால் வரைக்கும் ஓவர் மண், இங்கேருந்து தேரிக்காடு ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான். நல்ல பெரிய பெரிய மரங்கள் இருக்குது, ரொம்ப வருஷங்களாக உள்ள மரங்கள். அந்த சைடில் நாவல் மரம்னால் பெரிய ஒரு நாவல் மரம் உண்டு இந்த இடத்துல. இந்த கோயில் வந்து இப்போ ரொம்ப புதுப்பிக்கப்பட்டு ஒரு டூரிஸ்ட் ஏரியாவாக மாறிக்கிட்டு இருக்குது. சுனை அப்படின்னு சொன்னால் நீர் ஊற்று. இங்கே வந்து நல்ல ஒரு அருமையான தேன் போல் நல்ல இன்பமான ஒரு நீர் வந்து இங்கே இருக்குது. அதனால் இதுக்கு வந்து சுனைன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இது நல்ல ஒரு ஃபேமஸான ஏரியா. இது ஆளாளுக்கு அவங்கவுங்களுக்கு தேவையான கண்டென்ட்ஸ் எல்லாம் எடுத்துருக்குறாங்க. நீங்கள் பாருங்கள், யூடியூபர்ஸ்னு வந்தாலே எல்லா இடமும் பிஸியாக தான் இருக்கும். அருண் சுனை காத்த ஐயனார் கோவில். இந்த கோவில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸான பிரசித்தி பெற்ற கோயில்னு சொல்லலாம். தென் மாவட்டங்கள்லேருந்து நிறைய வருவாங்க. கால்நடையாக பயணம் வர்றவங்க இருக்காங்க, வாகனத்தில் வர்றாங்க. நான் சின்ன பிள்ளை இருக்கும்போதெல்லாம் மாட்டு வண்டியில் வருவாங்க. சுனை அப்படிங்கிறதுக்கு வந்து மாட்டு வண்டியில் வந்துட்டு இருந்தாங்க. ஏன் காரணம் என்னென்னா, அந்த கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது சுனை. சுனைங்கிறது நீர் ஊற்று, நல்ல நன்னீர் தண்ணி வந்து தேன் மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு சுனை தண்ணிம்பாங்க. ஒரு காலத்தில் தண்ணீர் பஞ்சம் வரும்போது காயல்பட்டினத்தில் வந்து திருச்செந்தூரில் வந்து தோப்புகள்லேருந்து தண்ணி எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து சுனையிலேருந்து தண்ணி வரும். தண்ணி எங்கே உள்ள தண்ணின்னு கேட்பாங்க. சுனை தண்ணியாக சூப்பராக இருக்குமாப்பா அப்படிங்க. அந்த சுனை இருக்கிற இடம் தான் இது, அதோடைய கோயில் தான் இது. சுற்று வட்டாரம் பார்த்தீங்கன்னா இதுக்கு பக்கத்தில் தான் தேரிக்காடு இருக்குது. இப்போ அந்த தேரிக்காட்டுக்கு தான் இப்போ கிளம்பிட்டுருக்காங்க. யூடியூபர்ஸ்லாம் ஒரு பக்கம் கண்டென்ட் எடுத்துருந்தாலும் நம்ம புகைப்பட கலைஞரான சுபான் காக்கா பார்த்தீங்களா, அவங்க அவங்களோட கண்டென்ட்க்கு வந்து தேடிட்டுருக்கிறாங்க. சுபான் கிளிக்ஸ் சொல்லு. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுக்கா பொறையார்ன்ற கிராமம் எங்களுக்கு. பக்கத்தில் காரைக்கால், ஊர்லேருந்து ஒரு 10 kilometers தான் காரைக்கால். சரி, அங்கேருந்து சபரிமலைக்காக பயணம் வர்றதுக்காக நாங்கள் எல்லாம் வந்திருக்கோம். சபரிமலைக்கு ஒவ்வொரு இதில் வரப்பையும் இந்த அஞ்சனை காத்த ஐயனார் கோயிலுக்கு வர்றதே எங்கள் வழக்கம். கடவுள் நம்பிக்கை இருக்குது. இருந்தாலும் இந்த இடத்துக்கு வந்துட்டு போனோம்னா அந்த இயற்கை சூழல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரம்மியமான மன அமைதியை கொடுக்கும். இதை மாதிரி எல்லா இடத்துலையும் இருக்கணும்னு ஆசை. சென்னை போன்ற இடங்களுக்கு போயிட்டோம்னா இதேமாரி ஒரு இயற்கையான சூழ்நிலை இடங்களை பார்க்குறது ரொம்ப அரிதாக இருக்குது. ஏன்னா நான் சென்னையில் தான் ஒரு 13-14 இருந்தேன். ஒரு 30 முன்னாடி நாங்கள் அங்கே கபடி விளையாண்ட இடம், கிட்டிப்புல் விளையாண்ட இடம்லாம் இப்போ அப்பார்ட்மெண்ட்டாக தான் இருக்குது. தண்ணி போகிறது கூட இடம் இல்லை. எல்லா இடத்தையும் காங்கிரட்டாக கேட்டால் பேஞ்ச மழை தண்ணி பூமி கடையில் எப்படிங்க போவோம்? என் வீட்டுக்கு வரக்கூடாது, அடுத்த வீட்டுக்கு போனால் என்னென்ற மனப்பக்குவம். சுயநலமாக வாழ்கிறதுனால வர்றது. இயற்கையை மதிக்க மாட்டேங்கிறாங்க. அதனால் அது என்றைக்கோ ஒரு நாளைக்கு அவங்கள போட்டு மதிக்குது. அதுக்கு பேர் தான் இயற்கை ஏற்பாடு. அதுலேருந்து தப்பிக்கணும்னா இயற்கையை கொஞ்சம் மதிக்கணும், மரங்களை வளர்க்கணும், மண்ணை பாதுகாக்கணும். முதல்ல காங்கிரட் கட்டடங்களை குறைச்சிட்டு மணல் இருந்தால் போருங்க. வீட்டு வீடு மணல், ஒரே ஒரு மரம் வளர்த்தா போகிறோம். எங்கே வேர் வந்தால் செவத்தை உடச்சிரும், குப்பை கொட்டும், என்னால் குனிஞ்சு கூட்ட முடியாது, அதுக்கு ஒரு ஆளை வைக்கணும். அதனால் எதுக்கு மரம்? மாடியில் வந்து குரோட்டன்ஸ் வச்சுக்கிறேன்னா அதனால் என்ன பலன் சொல்லுங்கள்? வீட்டு காக்கா குருவிக்கு வந்து ஒரு நிழல் கொடுக்க முடியுங்களா? ஒரு நல்ல காற்று கொடுக்க முடியுங்களா? பணம் இருக்குது, நான் ஏசி போட்டுப்பேன், இருந்துக்கலாம். இதேமாரி இயற்கை ஏற்பாடு வரும். கொரோனாவுக்கு போய் நிறைய பேர் இறந்தது பார்த்திங்கன்னா ஏசியில் இருந்தவங்க தான் அதிகமாக இறந்தாங்க. எந்த பிச்சைக்காரன் இறந்தான்னு சொல்லுங்கள். சென்னையில் நடு ரோட்டில் படுத்திருந்த எத்தனை பேர் கொரோனாவில் இறந்தான்? ஒருத்தனும் இறக்கலை.
இறந்தவங்களுடைய 100% எடுத்து பார்த்தீங்கன்னா 80-85% பேர் ஹை கிளாஸ் ஃபேமிலியில் உள்ளவங்க. ஏன்னா உடம்புல வந்து வேர்வை துளி கூட வெளில வர விடணும், அத்தனை பேரும் கொரோனாவில் இறந்தான். உழைச்சம் எவனும் இறங்கலைங்களே. அதே கொரோனாவில் துப்புரவு வேலை பார்த்த சாக்கடையிலேருந்து எல்லாத்தையும் எந்த துப்புரவு தொழிலாளி இறந்தான், எவனும் கொரோனா பாதிச்சுது. எந்த காவல்துறை உயரதிகாரி இல்லை, சாதாரண ரோட்டில் என்ன எந்த போலீஸ்காரர் பாதித்தாங்க. அதேமாரி பொதுப்பணித்துறையில் உள்ள இந்த ஜிஹெச்லாம் வேலை பார்த்தாங்க, இதெல்லாம் கடைநிலை ஊழியர்கள், அவங்களாம் கொரோனாவில் யாரும் பாதிக்கலை. ஏன்னா உடற்சார்ந்து வேலை பார்த்தா யாருக்குமே எந்த வியாதியுமே வரலை. வேர்க்கக்கூடாதுன்னு வரவங்களுக்கு வேர்வை உள்ளே இருந்தே வியாதியாக மாறிடுது, நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சி போய் மரணத்தை அவங்களே தேடிக்கிறாங்க. அதுக்கு தான் இயற்கையோடு சேர்ந்து வாழ்ந்தால் ஆயுள் அதிகம், நமக்கும் சுத்தமான காற்று கிடைக்கும், மற்றவங்களுக்கும் நல்ல செஞ்சுகின்ற ஒரு திருப்தியாவது கிடைக்கும். அதுதான் எங்களோட வேண்டுகோள். இங்கே சபரிமலைக்கு செல்லக்கூடிய அதிகமான பக்தர்கள் இங்கே வந்துட்டு போகிறது வழக்கம். இந்த சகோதரர் சொன்ன மாதிரி இயற்கையை நம்ம பாதுகாக்காமல் விட்டதுனால இயற்கையை நமக்கு தந்த தண்டனை தான் எதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அங்கே ஆளுக்காள் கண்ணு எடுத்துக்கிறோம். நம்ம பி வித் எஸ்கே வந்து டீ குடிச்சிட்டு அஸ்லாம் மலைக்கு மக்களையும் சொல்லிட்டு ஃப்ளாட் ஆகிட்டாப்பில். என்ன தெரிகிறது? தலைவர் வந்து அண்ணாந்து பார்த்து ஏதோ கண்டு எடுத்துருக்கிறாங்க ஆகாயத்திலேருந்து பாருங்க. நம்ம இந்த ஏரியாவுக்கு வந்து முன்ன பின்ன அனுபவம் கிடையாது, நல்ல அனுபவம் கிடைச்சது மட்டும் இல்லாம இங்க வந்திருந்த அனுபவசாலியில கொண்டு நிறைய தகவல்களும் நமக்கு கிடைச்சது. இன்னொரு விஷயம் சொல்லணும்னா இந்த ஸ்பாட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னு சொல்லணும்னா போட்டோகிராஃபர்ஸ்க்கு வந்து நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம சுபாங் காக்கா சவுதி தமிழன் ஹசன்லாம் வந்து அதிகமா போட்டோஸ் தான் இங்க வந்து எடுத்தாங்க. சோ அவ்வளவு நமக்கு இதோட இந்த வீடியோ முடிச்சு நெக்ஸ்ட் உங்களை தேரி கார்டில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது சுலைமான் எம்எஸ்எல். ஜென்ரலாக பாலைவனம்னு சொன்னாலே புல் பூண்டுன்னு எதுவுமே இருக்காது. நம்ம தமிழ்நாட்டுடைய பாலைவனத்தில் நிறைய தாவர செடிகள் எல்லாமே இங்கே இருக்குது. தேரிகாரில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நிறைய பறவைகள் வெரைட்டி இருக்குது. பின்னாடி பறவை அது பறவை கிடையாது, அதை நம்ம காயல் மிஷன் ரஃபிகாக்கோட டோன். ஒரு மசாலா தூளை பார்த்துருக்கீங்களா? வத்தல் தூள். அதே மாதிரி படிமம் 8000 10000 ஆண்டுகளுக்கு பழமையாக முன்னாடியே ஒரு வாய் கூடியது அப்படின்னு சொல்ல சொல்கிறாங்க. 2வது படிமம் வந்து 5000 ஆண்டுகளுக்கு பழமையானது. வருதா? ஒட்டுதா? ஒட்டுதா? நான் உண்மையிலேயே சும்மா தான் சொல்றீங்களோ நினைச்சேன்.